வணக்கம் நேயர்களே, திசையில் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வேறு இருக்கிறோம். ப்ளஸ் டூ மாணவர்களுக்காக நிறைய கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நான் அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்து இப்போ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களோட பருவத்தேர்வு பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியிட்ருக்காரு. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாணவர்களின் நலன் கருதி பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஏஐசிடி ஆகியவற்றின் வழிகாட்டுதலின்படி மதிப்பெண்கள் வழங்கி முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் இளங்கலை படிப்பிலும் பயிலும் மாணவர்களுக்கு மற்றும் பலவகை தொழில்நுட்ப பட்டயப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கும் முதுகலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் முதுநிலை பொறியியல் படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் அதுபோன்று எம்சிஏ முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் இந்த பருவத்திற்கு மட்டும் தேர்வில் இருந்து விலக்கு அளித்து அடுத்த கல்வியாண்டிற்கு செல்ல அனுமதிக்க நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்புறம் டெக்னிக்கல் குரூப்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் 3 இயர் கோர்ஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் கிடையாது, ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் இருக்குது. 4 இயர்ஸ் கோர்ஸ்னால் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு எக்ஸாம் கிடையாது, ஃபைனல் இயர்க்கு மட்டும் இருக்குது. ஸோ பிஜி வந்து 2 இயர்ஸ்ங்கிறனால ஃபஸ்ட் இயர் மட்டும் கிடையாது, செகண்ட் இயர் இருக்குது அப்படிங்கிறது வந்து தான் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு வந்து அவங்க எப்படி வந்து இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விகள் இருக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா, எப்படி வந்து மார்க் எவாலுவேட் பண்ண போகிறாங்க? ஸோ யூஜிசி ஒரு ஃபார்மேட்லையும் ஏஐசிடி ஒரு ஃபார்மேட்டில் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்னும் சொல்லலை. இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட மார்க் வந்து எப்படி எவாலுவேட் பேஸ் பண்ண போகிறாங்க, இன்டர்னல் பேஸ் பண்ணியா அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணியா, ஸோ எந்த ஒரு க்ரைட்டீரியாவில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெளிவாக அறிக்கை விட போகிறாங்க. அதே மாதிரி அரியர் எக்ஸாம்ஸு, ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட் இயர் மாணவர்களோட அரியர் எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, இப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ அவங்களோட அரியர் எக்ஸாம்ஸு, அவங்க இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் அரியர்ஸ் வச்சுருக்கலாம், அந்த அரியர் எக்ஸாம்ஸ்க்கெலாம் இப்போ என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக சொல்லலை. அப்புறம் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி, அட்டானமஸ் காலேஜஸ், அப்போ பார்த்திங்கன்னா நிறைய அட்டானமஸ் கல்லூரிகள் இருக்கும், தன்னாட்சி கல்லூரிகள். ஸோ அந்த கல்லூரிகளில் வந்து இதே ஸ்டாண்ட்ஸில் இருக்க போகிறாங்களா, இல்லை அவங்க வந்து தனியாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க வந்து தனியாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து கவர்மெண்ட் சொன்ன ரூல் ஃபாலோ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இன்னும் கிளியராக இல்லை. இது எல்லாத்துக்கும் சீக்கிரம் வந்து விடை சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மேற்கொண்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நேரில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.